ஓம் சாந்தி. 5000 வருட முழுக்கல்பத்தின் முதல் தேவதையின் கதையை நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்றும் கதை தொடர்கின்றது. அனைவரும் வாருங்கள், கதைக்குள் போவோம். ஓம் மண்டலிக்கு எதிரான சூழ்ச்சிகளும் அவதூறுகளும் அங்கு படித்து கொண்டிருந்த குழந்தைகளுக்கும் அங்கு சென்று வந்த பெண்களுக்கும் ஒரு சோதனையாகவே இருந்தாலும், தற்போதும் எதிர்காலத்திலும் இத்தகைய சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் துணிச்சலையும் மன உறுதியையும் பெற்று வந்தன. சச்சங்கத்துக்கு செல்ல விரும்பிய பெண்களின் துயரமும் வேதனையும் நாளுக்கு நாள் அதிகரித்தது. தான் செல்லமாக பெற்று வளர்த்த குழந்தைகள் சச்சங்கத்துக்கு இனி செல்ல மாட்டேன் என்று உறுதி கூறும் மாறு வற்புறுத்தப்பட்டார்கள். இதற்காக தந்திரக்காரர்களும் மந்திரக்காரர்களும் நியமிக்கப்பட்டார்கள். என்ன கொடுமை! படுக்கையிலேயே கட்டி வைக்கப்பட்டு பட்டினி போட்டு பல நாட்கள் சித்திரவதை. இந்த அளவுக்கு இவர்களின் பெற்றோர்கள் மதிகட்டு தரங்கட்டு போயிருந்தனர். ஆனாலும் உயர்ந்த இறைவன் மீது இக்குழந்தைகளுக்கு இருந்த நம்பிக்கை சிறிதும் தளரவே இல்லை. ஆச்சரியம் என்னவெனில், தூய்மையாக வாழ வேண்டும் என்று விரும்புவது பாவமா? இவர்கள் இதற்காக இத்தனை சோதனைகளையும் வேதனைகளையும் அனுபவிக்க வேண்டுமா? மத ரீதியாக தூய்மை என்பது போற்றுதற்குரிய தெய்வீக குணம். இத்தூய்மையின் சக்திக்காகவே இன்று எத்தனை சக்திகள் பூஜிக்கப்படுகின்றனர்! கிறிஸ்தவர்கள் தூய மேரியை எவ்வளவு போற்றுகின்றார்கள்! ஆதியில் ஆதாமும் ஏவாளும் டென் பூங்காவில் தூய்மையாகவே வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் எப்பொழுது அத்தோட்டத்தில் இச்சைக்குரிய கனியை பூசித்தார்களோ, அப்பொழுதே அவர்கள் தூய்மையை இழந்து சொர்க்க வாழ்வை விட்டே ஓடோட வேண்டியதாகிவிட்டது என்று கதைகள் கூறுகின்றன. இதேபோன்று தேவி தேவதைகள் எப்பொழுது தம் தூய்மை நிலையினின்று விலகினார்களோ, தேக அபிமானத்தில் கட்டுண்டார்களோ, அப்பொழுதே அவர்கள் தங்கள் சொர்க்க சாம்ராஜ்யத்தை இழந்தார்கள் என்ற கதையும் உள்ளன. அதாவது, மனிதன் என்றைக்கு தூய்மை இழந்தானோ அன்றே அவன் வீழ்ச்சியடைந்து விட்டான் என்பதே உண்மையாகும் என்பதே பொருள். இந்தியாவில் கன்னியர்கள் பூஜிக்கப்படும் வழக்கம் உள்ளது. ஆனால் அதே கன்னியர்கள் திருமணமானதும் வேலைக்காரியைப் போல் மதிக்கப்படுகின்றார்கள். அத்தோடு தலையில் முக்காடு போட்டு கொள்ளவும் ஆரம்பித்தனர். காரணம் என்ன? தான் தலை நிமிர்ந்து நிற்க துணையாக இருந்த தூய்மை என்னும் பொக்கிஷம் இழக்கப்பட்டதால் தலைகுனிய நேரிட்டது. இதுவே நாளடைவில் பரம்பரை மரியாதையாக பழக்கத்தில் ஒன்றிவிட்டன. இன்றும் ஜெகதம்பாள், லக்ஷ்மி, சரஸ்வதி தேவிகள் பூஜிக்கப்படுவதும் அவர்களது பாத கமலங்களை கழுவி மலர் சூடி தலைதாழ்த்தி வணங்கி நிற்பதும் அவர்களிடம் குடிகொண்டிருக்கும் தூய்மை சக்திதானே. எனினும் அவ்வாறு போற்றுதற்குரியவராக வேண்டுமென்று விரும்பினால் எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை கொடுமைகள் வந்தாலும் அதை துணிந்து நிற்க இவர்கள் முன்னுக்கு வந்துவிட்டார்கள். இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் தூய்மையை காப்பாற்றிக் கொள்வதில் கொடுமைக்குள்ளான குடும்ப பெண்கள் தங்கள் துயர் நீங்க சில பாடல் வரிகளை இவ்வாறாக எழுதினார்கள். ஓ மனிதனே, நீ உன் கர்மேந்திரியங்களுக்கு அடிமையாகி புல நிச்சைக்குட்பட்டு விலங்கை போன்ற குணமுடையவனாக விட்டாய். சத்தியம் எது, பொய் எது என்பதை உன்னால் கண்டுகொள்ள இயலவில்லை. ஒரு நாள் உன் சரீரம் மண்ணோடு மண்ணாவது உறுதி. உன் தீய செயல்களுக்காக நீ தண்டனையை பெறப்போவதும் உறுதி. தூய்மையாக வாழ விரும்பும் பெண்களை பூஜிக்க வேண்டிய கைகள் கொடுமைப்படுத்துவது முறைதானோ? ஓ மனிதனே,
உன்னிடமுள்ள பணத்தால் நீ இறுமாப்பு படைத்திருக்கின்றாய். சிற்றின்பமே உனது உலகம். நீ ஏழைகளை வெறுக்கின்றாய், அவர்கள் இரத்தத்தை உறிஞ்சுகிறாய். ஒரு நாள் உன்னுடையதென்று நீ எண்ணுகின்ற அத்தனையும் மண்ணாவது திண்ணம். உனது வீடும் உன்னிடமுள்ள பொன்னும் பொருளும் உனது போக வாழ்வும் தூசியோடு தூசியாக காற்றில் கலந்து மறைந்துவிடும். உனக்கு மிஞ்சியிருக்கும் நாட்கள் தான் எத்தனை? காலம் கடந்துவிடும் முன் உன்னை நீ அறிவாய். காலம் கடந்துவிடும் முன் உன்னை நீ அறிவாய். இவ்வாறு ஆங்காங்கே பல்வேறு குடும்பங்களில் சொல்லெனா துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருந்த பெண்கள் ஒரு நாள் துணிச்சலுடன், கட்டிய துணியுடன் வீட்டை விட்டு வெளியேறி பாபாவிடம் தஞ்சம் புகுந்தனர். இம்மாதிரி பெண்கள் வந்து சேர்வதை ஆரம்பத்தில் பாபா ஊக்கமளித்து வரவேற்கவில்லை. இருந்தாலும் பெண்களின் நிலை கண்டு அவர்களை வரவேற்று உபசரித்த திக்கற்றவருக்கு தெய்வமே துணை என்பதற்கிணங்க சிவபாபாவின் துணை இவர்களுக்கு கிடைத்துவிட்டது. சிவபாபாவின் துணை இவர்களுக்கு கிடைத்துவிட்டது. இதனால் இவர்கள் கடைசியில் தாங்கள் வந்து சேர வேண்டிய இடத்திற்கு வந்துவிட்டதாக அகமாழ்ந்தனர். பாபாவின் அன்பிலும் ஆதரவிலும் மகிழ்ச்சியாக காலம் கடத்தினார்கள். விரைவிலேயே ஞானத்தை போதிக்கும் ஆசிரியர்களாகவும் உலக சேவாதாரிகளாகவும் உயர்ந்தனர். இவ்வாறாக தூய அன்பும் அமைதியும் ஆனந்தமும் கருணையும் நிறைந்த விலை மதிக்க முடியாத வாழ்வு அவர்களுக்கு கிட்டியது. விலை மதிக்க முடியாத ஆனந்தமான வாழ்வு அவர்களுக்கு கிட்டியது. சச்சங்கத்துக்கு செல்லும் பெண்களை தடுக்க முயன்று அதில் தோல்வியுற்றவர்கள் அடுத்த போராட்டமாக ஓம் மண்டலியை தீக்கிரையாக்குவது என முடிவு செய்து அதற்கான தருணத்தை எதிர்நோக்கி காத்திருந்தனர். இவ்வளவு கொடுமைகளை தூய்மையாக இருப்பது நல்ல ஒரு விடயம். ஆனால் அதற்காக இந்த மக்கள் செய்கின்ற, ஏனென்று சொன்னால் அவர்கள் யார் என்று அவர்களை அறியவில்லை, மறந்து விட்டார்கள். உன்னை நீ அறிவாய், நான் யார் என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள். அதனால் விகாரங்களுக்குள்ளேயே இருக்க வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு கொடுமைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஓம் மண்டலி மக்களுடைய சுவீட்ச வாழ்விற்காகவே இயங்கி வருகின்ற ஒரே ஸ்தாபனம் என்பதை புரிந்து கொள்ள முடியாத நிலையிலிருந்த எதிர்ப்பாளர்கள் இதை அழித்துவிட வேண்டுமென்ற முயற்சியில் மிக தீவிரமாக இருந்தார்கள். போர்க்களமாக இருக்கின்ற இந்த உலகில் அமைதியை நிலைநாட்டுவதற்காகவே இறைவனே வழிகாட்டுகின்றார் என்பதை அறியாத காரணத்தால் இவர்கள் தீமை விளைவிக்கவே எண்ணிக்கொண்டே இருந்தார்கள். சச்சங்கத்துக்கு செல்பவர்களை மிரட்டியும் தங்கள் எண்ணம் ஈடுகிறதால் சச்சங்கத்தை கொளுத்தி விடுவதென்ற தீர்மானத்தில் இருந்தனர். எனினும் பாபாவின் ஆன்மீக சக்தியை பற்றிய பயமும் அவர்களுக்கு இருந்தது. ஏனென்றால் பாபா உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவதந்தையால் தேடி கண்டெடுக்கப்பட்ட முதல் தேவதை அல்லவா? அவருடைய சக்தி எவ்வளவு உயர்ந்தது, மேன்மையானது, அதை பற்றி அவர்களுக்கு ஒரு பயம் இருக்கின்றது. ஆகவே பாபா சத்சங்கத்தில் இல்லாமல் இருக்கும் சமயத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். அந்த நாளும் வந்தது. எதிர்ப்பாளர்கள் பலர் கூட்டமாக ஓம் மண்டலிக்கு வந்தனர். சத்தமாகவே தகாத வார்த்தைகளை பேசினார்கள். வெளியில் இருந்தவாறு கல்களை எடுத்து வீசினார்கள், ஏசினார்கள். ஜன்னல் கதவுகளையும் நுழவாயிற் கதவுகளையும் சேதப்படுத்தினார்கள். சற்று நேரத்துக்கு பின் இவர்களுடைய கூட்டமே அதிகமாக உள்ளே நுழைய முயற்சி செய்தார்கள். ஆனால் உள்ளே தடுப்பு சுவராக நின்ற சகோதரிகள்
சிவசக்தி சேனையாக நின்று யாரும் நுழைந்து விடாதபடி தடுத்து விட்டார்கள். இம்முயற்சி பலிக்காததால் வெளியில் இருந்தவாறே தீ மூட்டிய எரிகுச்சிகளை உள்ளே எறிந்தார்கள். வெளியில் கூச்சல் போட்டு அடாவடித்தனம் செய்து மிருகங்களைப் போன்றே நடந்தார்கள். இவர்களுடைய மனைவி, சகோதரி, குழந்தைகள் போன்ற உறவினர்கள் உள்ளே இருப்பதை கூட இவர்கள் மறந்து விட்டார்கள். அந்த அளவுக்கு அவர்களுக்கு புத்தி தடுமாறிவிட்டது, புத்தி கெட்டுவிட்டது. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் மனிதர்கள் அல்ல, மிருகங்களாகி கொண்டே இருந்தார்கள். இவ்வாறாக நிலைமை கட்டுக்கு மீறி சென்று கொண்டே இருந்தது. நிலைமையை கட்டுப்படுத்த முடியவில்லை, கட்டு மீறி சென்று கொண்டே இருக்கின்றது. இதை கண்ட சில தலைவர்கள் தடுக்க முயன்றார்கள். ஆனால் அது என்ன செய்ய முடியும்? அவர்களை கூடி அவர்கள் எதிர்த்தார்கள். அவர்களுடைய சொற்களுக்கு கூடி மதிப்பு கொடுக்கவில்லை. நிலைமையும் காலதாமதமாகி விட்டது. அவலத்துக்கு நிலைமை மோசமாகிவிட்டது. இதற்கிடையில் இக்காட்சிகளை பார்த்து கொண்டிருந்த சிலர் காவல் நிலையத்துக்கு தகவல்களை கொடுத்தார்கள். காவல்துறையினரும் தீயணைப்பு படையினரும் விரைந்து வந்து கூட்டத்தை கலைத்து தீயையும் அணைத்தார்கள். இச்சம்பவத்தின் மூலம் கட்டிடத்துக்கு சேதம் ஏற்பட்டது. அதே சமயம் உள்ளே இருந்தவர்களின் மனோபலம் அதிகரித்தது. உள்ளே இருந்த அனைவருடைய மனோபலமும் அதிகரித்தது, வலிமையடைந்தது. ஓம் மண்டலியை அழிப்பதற்கு இம்மாதிரி ஆயிரம் வழிமுறைகளை கையாண்டு பார்த்தார்கள். ஆனால் அதை அழித்துவிடும் சக்தி அவர்களிடம் இல்லை. இந்த சம்பவங்களை பற்றிய வர்ணனை மகாபாரதத்தில் வர்ணிக்கப்பட்டுள்ளதை காணலாம். கட்டிடம் தீக்கிரையாக்கப்பட்டது 1938 ஜூன் மாதம் 21 இதை பற்றி மாவட்ட நீதிபதியிடம் குற்றம் சாட்டப்பட்டது. ஆனால் அவர் இக்கூட்டத்தாரின் முக்கிய பிரமுகருக்கு அறிமுகமானவராதால் இதை கண்டுகொள்ளாமே விட்டுவிட்டார். இவற்றையெல்லாம் அறிந்த பாபா எந்த சலனமும் இன்றி அமைதியாக இருந்த அமைதி, அமைதியின் சக்தி. அவர் இவ்வாறு குழந்தைகளிடம் கூறினார். குழந்தைகளே, நாம் இறைவனுடைய தொண்டர்கள். பல சோதனைகள் வரும், அவர் எல்லாவற்றையும் சரி செய்வார். நாம் நம்மீதும் இறைவன் மீதும் இவ்வுலக நாடகத்தின் மீதும் எவ்வளவு நிச்சயமுடையவர்களாக, தளராத நம்பிக்கை உடையவர்களாக இருக்கின்றோமோ அப்பொழுது வெற்றி நிச்சயம். சத்தியம் என்னும் படகு அலைகளால் ஆட்டம் கொள்ளப்படலாம், ஆனால் ஒருபோதும் மூழ்கிவிடாது. சத்தியம் என்னும் படகு அலைகளினால் ஆடி அசையலாம், ஆனால் ஒருபோதும் மூழ்கிவிடாது. இதையெல்லாம் கேட்ட சகோதர சகோதரிகள் பயத்தை அகற்றி உற்சாகம் அடைந்தார்கள். இவ் உலகில் இருந்தாலும் இல்லாத நிலையை அனுபவம் செய்ய முற்பட்டார்கள். இதன் மூலம் அவர்கள் தங்கள் வயதையும் கடந்த அனுபவம் அவர்களுக்குள் ஏற்பட்டது. அனுபவ முயற்சியையும் அவர்கள் பெற்றார்கள், அனுபவ முதிர்ச்சியையும் அவர்கள் பெற்றார்கள். இன்னொரு அருமையான வாசகத்தை தந்தை பிள்ளைகளுக்கு கூறுகின்றார். இதை கேட்டோன்னே இன்னும் அவர்களுக்கு மேன்மேலும் சக்தி அதிகரிக்கின்றது. அமைதி, மௌன சக்தி. அமைதியை காக்க காக்க மௌன சக்தி அதிகரிக்கின்றது. எல்லோரும் அமைதி சுரூபத்தில் இருக்கின்றார்கள், மௌனமாக. இவ்வளவு ஒரு அருமையான கதை. இவ்வளவு கஷ்டங்களை தாண்டி இந்த இயக்கியத்தை தந்தை
நிறுவியிருக்கின்ற ஒரு மிகவும் அற்புதமான சேவை, உன்னதமான சேவை. அப்பா, தந்தை சிவபாபாவினால் தேர்வு செய்து கண்டெடுக்கப்பட்ட முதல் தேவதையின் அருமையான கதையை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அவருடைய உன்னதமான சேவையும் பணியும் மிகவும் அற்புதமானது. இவ்வளவு ஒரு இன்னல்களுக்கு மத்தியில் இந்த ஜக்கியத்தை கட்டி காப்பாற்றியிருக்கின்றார். இவருடைய இந்த அருமையான கதையை நாங்கள் மீண்டும் தொடர்ந்து நாளை கேட்போம். ஓம் சாந்தி.